சாரீஸ் வேணாலும் பிளவுஸ் ஆனாலும் கலர் போகல நல்ல லுக்கா இருக்கு கஸ்டமர் ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேற லெவல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங்லயே எனக்கு வந்து பிடிச்சிடுச்சு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி குழந்தை பத்துவளுக்கு தான் குழந்தை பெறும்போது உள்ள வலி தெரியும் அதனால விவசாயிகளுக்கு தான் விவசாயிகளோட வலி தெரியும் அவங்க ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கறாங்க இந்த ஒரு சட்டத்தை எடுக்கறாங்கன்னா பேசாம விட்டு தொலைய வேண்டியதுதான கவர்மெண்ட் மக்களை அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வாபஸ் வாங்கிக்க வேண்டியது ஈகோ பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல எப்போவுமே வன்னியர்கள் சங்க போராட்டம்னு சொன்னாலே இப்போ நேற்றுக்கு இல்லை எம்ஜிஆர் காலத்திலே அதாவது மரத்தெல்லாம் வெட்டி குறுக்க போட்டுருவாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு வீராவேசமாக ஏன்னா அவங்க சத்திரியர்கள் அதாவது கொஞ்சம் போர் உணர்வு கொண்டவர்கள் வன்னியர்கள் ஏன்னா குறைச்சி பேசனா என்ன சண்டைக்கு வந்துருவாங்க அன்புமணி ராமதாஸ் எம்பி மீது ரெண்டு வழக்குகள் இருந்தது அவதூர் வழக்குகள் ரெண்டு அமைச்சரை பற்றி பேசினதா அது இப்போ சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது போடப்பட்டு விசாரணையில் இருந்த இரண்டு அவதூறு வழக்குகளை வாபஸ் பெற்று விட்டது சேகர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ அது மட்டும் இல்லாமல் ஒரு

இப்போ இருபது சதவீத தொகை இருபது சதவீதம் அவர் கொடுத்துட்டாங்கன்னா மீதி எண்பது சதவீதம் மற்ற ஜாதிகாரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதனால் முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தான் டாக்டர் ராமதாஸ் அவருடைய கோரிக்கையாக இருந்துச்சு இப்போதைக்கு முதலமைச்சர் பழனிசாமி வந்து ஒரு தனி ஆணையம் போட்டு சாதிவாரி கணக்கு கெடுக்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆரம்ப காலத்தில் டாக்டர் ராமதாஸ் ஐயா என்ன சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கங்கிறவர் இன்றைக்கி அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த தனி ஆணையம் சாதிவாரி கணக்கெடுப்பு வாரியத்தினால தனி ஆணையத்தினால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாரு என்ன காரணம் இது ஜனங்க கேட்கலாம் ஒருவேளை ராம்தாஸ் அவர்கள் சொன்னபடி வன்னியர்கள் அதிகமான ஜனத்தொகை இல்லையா என்கிற கேள்வியும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லை ஆரம்பத்தில் இருந்து அவங்க வந்து அது நிறைய பேருக்கு தெரியும் இன்னாலும் நினைவூட்டல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொழில் திருமாவளவன் ராமதாஸ் அவர்கள் அவர்களிடமிருந்து உருவானவர் அவர் கட்சியில் தான் அவர் முதல்ல இருந்தார் ராமதாஸுடைய வழி காட்டுதலின்படி தான் தொழில் திருமாவளனும் சொல்லியிருப்பாரோ எனக்கு தோணுது ஏன்னா அவர் தான் முதல்ல வந்து எங்கள் சாதிக்கின்னு ஒதுக்கீடு அதிகமாக வேணும்னு சொல்லி அந்த புசிப்பி விட்டார் அந்த சாதி விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு நான் கூச்சப்படலை வைக்கப்படல சாதியை பற்றி நிறைய விஷயங்களை அவங்க அவங்க சாதியை சொன்னார் அவங்களும் முனைச்சுவசப்பட்டாங்க அதே ட்ராக்கில் இப்போ ராமதாஸ் அவர்களும் பயணிக்கிறார்களோங்கிறது தோணுது ஆனால் எப்போவுமே வன்னியர்கள் சங்க போராட்டம்னு சொன்னாலே இப்போ நேர்த்திக்கில்ல எம்ஜிஆர் காலத்திலேயே அதாவது மரத்தெல்லாம் வெட்டி குறுக்க போட்டுருவாங்க ஏன்னால் அவ்வளவு ஒரு வீராவிசமான ஏன்னா அவங்க சத்திரியர்கள் அதாவது கொஞ்சம் போர் உணர்வு கொண்டவர்கள் வன்னியர்கள் ஏன்னா குறைச்சி பேசினா சண்டைக்கு வந்துடுவாங்க அந்த போர் உணவு உள்ள சத் சத்திரிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சாலை மறியல் போராட்டங்கிற பிறகு மரம் வெடத்தை வெட்டி போட்டுருவாங்க ஆரம்ப காலத்தில் டாக்டர் ராமதாஸை விட மரம் வெட்டின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்தார் திமுக உடைய சேர்ந்து கூட்டணி சேர்ந்தார் அது மட்டும் இல்லை பௌர்ணமி விழான்னு சொல்லி மாமல்லபுரத்தில் நடத்துவார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரோட்டில் போகவே முடியாது அவ்வளவு வன்னிய சங்க டிராஃபிக்கை ஜாம் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ராமதாஸை வன்னியர் இன மக்கள் நம்புறாங்க ஆனால் அதே சமயத்தில் வன்னியர் இனத்தை சேர்ந்தவர்கள் அதிமுக அமைச்சரவையிலையும் நிறைய மந்திரிகள் இருந்திருக்காங்க மாதிரி என் துறைமுகன் உட்பட அனைவரும் வந்து டிஎம்கிலேயும் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க அதில் எந்த இதுவும் சொல்ல முடியாதுன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி வன்னியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அமைச்சரவைகளை பிரதிநிதித்துவம் கொடுத்தையும் நம்ம மறுக்க முடியாது ஆனால் இன்றைக்கு வன்னியர் சங்கத்தினுடைய எதிர்பார்ப்பை நமக்கு ஒதுக்கீடு வேணும் எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்து கேட்குறாங்களோ அதேமாரி வன்னியர் சங்கத்தினரும் கேட்கக்கூடிய ஒரு துணிச்சலை ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கார் சரி உற்றுவோம் பிராமணர்கள் இடஒதுக்கீடு கேட்பாங்க நாடார்கள் இடஒதுக்கீடு கேட்பாங்க செட்டியார்கள் இடஒதுக்கீடு கேட்பாங்க இன்னும் பல எல்லோரும் இப்படி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னா கவர்மெண்ட் எங்கே போகும் ஏற்கனவே ஒதுக்கீடு இருக்குது அந்த உள்ஒதுக்கீட்டில் தான் கேட்க முடியுமே தவிர இருபது சதவீதம் எப்படி தனியாக வன்னியர்களுக்கு ஒதுக்க முடியுங்கிறது ஒரு இக்கட்டான கேள்வி அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை அனைத்து கட்சியினரும் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டால் எடுக்கிறதை பற்றி தப்பு இல்லை ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி சில சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்படுமேனால் எந்த காலத்திலையும் சாதி ஒழியாது அது மட்டும் உறுதி ஏன்னால் பள்ளிக்கூடத்தில் ஜாதியாக இருக்கிறாங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னு சொன்னால் அப்போ எப்படிங்க சாதி ஒழியும் சார் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா இது வந்து தேர்தலுக்கான ஒரு யுக்தி அதாவது தேர்தல் சமயத்தில் வந்து அதிக சீட்டு வாங்குறதுக்கு தான் பாமாக அப்படி பண்ணுறாங்க நீங்கள் வேணா பாருங்கள் தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரி போராட்டம் இதை குறித்து எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் சரி அப்படி பார்க்கும்னா அதாவது இரண்டு அமைச்சர்களை பற்றி தப்பாக பேசினதா அன்புமணி ராமதாஸ் எம்பி மீது ரெண்டு வழக்குகள் இருந்தது அவதூறு வழக்குகள் ரெண்டு அமைச்சரை பற்றி பேசினதா அது இப்போது சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது போடப்பட்டு விசாரணையில் இருந்த இரண்டு அவதூறு வழக்குகளை வாபஸ் பெற்று விட்டது ஸோ இங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டாங்க இதுக்கிடையே இன்னொரு பத்திரிகை தகவல் அன்புமணி ராமதாஸ் விரைவில் மத்திய அமைச்சர் ஆகிறார் இப்போ ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுங்க அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே அமைங்கி பின்ன நோக்கி அதுக்கப்புறம் அவர் மத்திய அமைச்சர் பதவியை கவனிக்க ஆரம்பிச்சிடுவார் இதான் நடக்க போகுது சார் தமிழ்நாட்டில் வந்து திமுக அப்புறம் பாஜக ரெண்டு பேரும் கொள்கை ரீதியாக எதிர் எதிர் கட்சிகள் அப்படி இருக்கும்போது திடீர்னு எஸ் வி சேகர் அவர்கள் வந்து உதயநீதியார போய் சந்திச்சிருக்கார் இதற்கான காரணம் என்ன சார் எஸ் வி சேகர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ விவரம் தெரிஞ்சவர் அது மட்டும் இல்லாமல் அவர் நாடக நடிகர் க கலைஞரை வச்சும் அவர் நாடக விளாக நடத்தியிருக்கார் முதல்வர் ஜெயலலிதாவை வச்சும் விழா நடத்திருக்கார் அவர் ஒரு பொதுவானவர் நாடக நடிகருங்கிற முறையில் அவர் உதயநிதி ஸ்டாலினை போய் சந்தித்தது மரியாதை நிமித்தம்னு ஒரு காரணம் இருந்தாலும் சொல்லி தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுக இளைஞணி தலைவராக இருக்கிறாருங்கிற காரணத்தினாலும் நடிகராக இருக்கிறாங்கிற காரணத்தினாலையும் போய் மரியாதை நிமித்தம் பார்த்தாங்க அந்த போனவர்கள ஒருத்தர் வந்து எஸ் வி சேகர் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை அவர் வந்து இப்போதைக்கு கட்சி மாறுற சூழ்நிலைன்னு அவர் இல்லை ஆனால் அவருக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருந்தார் அப்போது குஷ்பு உள்ளிட்ட எல்லா பாரதிய ஜனதா பிரபலங்களும் அமித்ஷாவை போய் சந்தித்து கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க ஆசி பெற்றார்கள் ஆனால் பாரதிய ஜனதாவில் இருக்கும் எஸ் வி சேகர் மட்டும் அமிதா கலந்து கொண்ட எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை இதுக்கு தான் எனக்கு காரணம் தெரியலை எஸ்வி சேகர் சொன்னால் நல்லாயிருக்கும் டெல்லியில் வந்து விவசாயிகள் வந்து கடுமையாக போராட்டம் நடத்திட்டு வராங்க அந்த வேளாண் சட்டங்களை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து உச்சகட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் கூட கனடா பிரதமர் ஜஸ்டின் வந்து அவங்களோட போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிச்சுருக்காரு இங்கே வந்து பலத்த எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க எல்லா தரப்பினரும் என்னென்னா எங்கள் நாட்டு பிரச்சனை இது கனடா பிரதமர் வந்து இதில் எப்படி தலையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு ஜனநாயக போராட்டம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஸோ யார் வேணால் கருத்து தெரிவிக்கலாம் சொல்லிட்டு சொல்லிருக்காரு இது குறித்து உங்கள் கருத்து என்ன சார் இல்லை கனடா பிரதமர் வந்து இதை செய்யின்னு மோடிக்கு உத்தரவு கருத்து சொல்லியிருக்காரு யார் வேணால் கருத்து சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் அரசாங்கம் வந்து பிடிவாதமாக இருக்கக்கூடாது ஏன்னா எந்த ஒரு மக்கள் விஷயத்துலேயும் அங்கே அரசாங்கம் பிடிவாதம் இருந்ததுன்னா அந்த அரசாங்கத்துக்குள்ள மரியாதை போயிடும் ஓட்டுகளை இழப்பாங்க விவசாயிகள் இவ்வளவு தூரம் ஒன்று திரண்டு போராடிறாங்கன்னு சொன்னால் குழந்தை தான் குழந்தை பெறும்போது உள்ள வலி தெரியும் அதனால் விவசாயிகளுக்கு தான் விவசாயிகளோட வழி தெரியும் அவங்க ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த ஒரு சட்டத்தை எடுக்கிறாங்கன்னா பேச விட்டு தொலைய வேண்டியது தானே கவர்மெண்ட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறது தான் மக்களாட்சி இப்போ மக்கள் ஓட்டு போட்டவங்க பிரதமர் மோடி இருக்கார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காரு மக்களை அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வாபஸ் வாங்கிக்கிற வேண்டியது ஈகோ பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல விவசாயிகளுக்கு அந்த சட்டம் பிடிக்கலை ஆமாம் ஏன் நாங்கள் எங்கே எங்கே வேணாலும் நான் விற்போம் அது எங்கே இஷ்டம் அதுக்கேன் ஒரு ஆள் குறிப்பிட்ட ஆள்கிட்ட கொடுக்கணும் அது ஒருவேளை தப்பாகவும் போயிடும் கார்ப்பரேட் கம்பெனி எங்கே போனாலும் சமயத்தில் சரியாக வருமாங்கிறது நம்ம முடிவெடுக்க முடியாது அதனால் அவங்க விலை விளைச்சல் பண்ணுறாங்க அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க விருப்பம் யார்கிட்ட விற்கணும் என்ன விற்கணுங்க அவங்க விருப்பம் ஒரு வேளை கவர்மெண்ட் தலையிடுறதாக இருந்தால் இவ்வளவு விஷ் இவ்வளோ விலைக்கு வாங்கணுங்கிற ஒரு சட்டத்தை வேணால் போடலாமல் தவிர மற்றபடி விவசாயிகள் போராட்டத்துக்கு செவி சாய்க்கிறது அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறது தான் மத்திய அரசுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும்